ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மேஜிக் மினிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கனாமிக்ஸில் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் என்னென்ன நலத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அது எந்த இயரில் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இது ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் எந்த இயர் அப்படிங்கிறத மட்டும் ஒன்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு திட்டங்கள், அது ஸ்டார்ட் பண்ண ஆண்டு. ஃபஸ்ட்டு பசுமை வீடுகள் திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2010, நடைமுறை 2011. ரெண்டு, அம்மா சிமெண்ட் திட்டம் 2014. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2007. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2000-2001. தாய் திட்டம் 2011-12. அம்மா திட்டம் 2013. தமிழ்நாடு சூரிய சக்தி கொள்கை 2012. குறை தீர்ப்பதற்கான அம்மா அழைப்பு மையம் 2016. அம்மா விதைகள் திட்டம் 2016. அம்மா குடிநீர் திட்டம் 2016. இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், விதை விதைக்கிறோம் அதுக்கு தண்ணி ஊற்றுவோம், ரெண்டுமே வந்து 2016. அதில் ஏதாவது குறை இருந்தால் அதுவும் 2016, அந்த மாதிரி இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாலிக்கு தங்கம் திட்டம் எப்போனா 2011. அம்மா இலவச ஒய்ஃபை பிளான் திட்டம் வந்து 2018. அடுத்து 13வது, அம்மா உணவகம் 2013. அம்மா இருசக்கர வாகன திட்டம் 2018. அம்மா மருந்தகம் 2014 ஆரம்பிச்சிருக்காங்க. தொட்டில் குழந்தை திட்டம் 1992. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து சிஎம் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 2001-2002. குழந்தை திருமண தடை சட்டம் 2006. இதுவும் பார்த்துக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், மேக்ஸிமம் இதில் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். சத்துணவு திட்டம் 1982. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 1975. மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவி திட்டம் 1989. டாக்டர் தருமாம்பாள் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் 1975. அடுத்து ஈவேரா மணியம்மை நினைவு திருமண உதவி திட்டம் 1981. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திருமண உதவி திட்டம் 1989. இந்த நேமில் வரதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் வந்து ஒன்று கேட்பாங்க, பொறுத்துக்களை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 25வது, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் துவக்கப்பட்டது வந்து 1993. தொட்டில் குழந்தை 92, மாநில மகளிர் ஆணையம் 93. அடுத்து தமிழ்நாடு மூன்றாம் பாலின நலவாரியம் 2008-2009. உழவர் பாதுகாப்பு திட்டம் 2011. அடுத்து உழவர் சந்தை 1998. பெரியார் சமத்துவபுரம் அது கொண்டு வந்தது 1997. மினி பஸ் திட்டம் 97. கோயில்களில் அன்னதான திட்டம் 2002. சமச்சீர் கல்வி திட்டம் 2010. மதிய உணவு திட்டம் 1956, காமராஜர் கொண்டு வந்தார். அடுத்து இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் 2007. மதுவிலக்கு மற்றும் குலக்கல்வி திட்டம் 1953, ராஜாஜி கொண்டு வந்தார், அதை நீக்கிட்டாங்க. சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் 1984. தமிழ்நாட்டின் நுழைவுத் தேர்வு அறிமுகம் 1984. தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ரத்து 2007. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதில் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ வந்து கலைஞர் பீரியடு அவங்க இருக்கிறதுனால அவங்க கலைஞர் கொண்டு வந்த திட்டம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை ப்ளே ஸ்டோர் போய் பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.